தொடர்பியல் முக்கோண விதி மையப்புள்ளி. ஒரு விதி மூன்று சந்ததியை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விதி எல்லாம் முடியணுன்றதுக்காக நானே கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான், கவிதா, என் குடும்பம், மூணரக்கா குடும்பம், மணி, கதிர், முருகன், விதி, எங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்க இந்த முக்கோண விதி என்ன ஆகும்னு தெரியலை. ஆனால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கான்னு கேட்டால் மையப்புள்ள சரியாயிடுச்சாடா? தெரியல மணி. ஒரு 50,000 பணம் வேணும். என்னமா குடுத்து வச்ச மாதிரி 50,000 பணம் கேக்குறான்? நகை பத்திரம் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. I will see you. I will make you worry. என்னால இப்ப உதவி பண்ண நிலைமை இல்ல சரவணா. கல்யாணத்து வரைக்கும் இருக்கிறத வச்சு வாழ்ந்தோம். இப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. இங்க செத்தவன் நெத்தியில இருக்க 1 ரூபா கூட யாரோ ஒருத்தன் சாப்பிடுற அரிசியில் அவன் பேர் எழுதிருக்கு மணி. ஏண்டா இப்படிலாம் நடக்குது? இது முக்கோண விதி. இந்த தொடர்பியல் ரொம்ப மோசமான விதியாக இருக்கு மணி. ஏதாச்சும் தப்பு நடந்தா இல்லை அந்த தப்பு திரும்ப நம்ம கையில் எதிர்பாராமல் வந்துச்சுன்னா இந்த விதி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது இன்னும் மையப்புள்ளி அடையலை. அடுத்து என்ன நடக்கும்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது.